உடற்பயிற்சி செய்யாமலே கொழுப்பை குறைக்க எளிய வழிகள். உடற்பயிற்சி செய்யாமலே கொழுப்பை குறைக்கணும்னா பொரிக்கப்பட்ட நொறுக்கு தீனிகளில் கெட்ட கொழுப்பு மிக அதிக அளவில் இருக்கும். கடைகளில் பல முறை பயன்படுத்திய எண்ணெயிலேயே சிப்ஸ் போன்றவற்றை செய்வாங்க. இது பல ஆபத்தான நோய்களை தரும். கொழுப்பை குறைக்கணும்னா இதெல்லாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. நிறைய பழம் மற்றும் காய்கறிகளை சாப்பிட்டாலே போதும், உடற்பயிற்சியே தேவையில்லை. இவற்றில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் பல்வேறு நோய்கள் வரதையும் கொழுப்புகள் சேர்வதையும் தடுக்குது. அதிக புரத உணவுகளை எடுத்துங்க. உயர் ரக புரத உணவுகளான மீன், முட்டை, சீஸ் பனீர் ஆகியவை உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பை அதிகரிக்க விடாம தடுக்கும். சமையலுக்கு பெரும்பாலும் ஆலிவ் எண்ணெயையே பயன்படுத்துங்க. இது அதிக நிறைவுறா கொழுப்பு அமிலங்களை கொண்டது. இது கெட்ட கொழுப்பை கரைச்சி நல்ல கொழுப்பை அதிகரிக்க செய்யுது. இதனால இதய நோய்கள், இரத்த அழுத்தம் போன்றவை வராமல் தடுக்கப்படுது. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும் அப்படிங்கிறது அந்த காலத்திலேயே சொன்ன ஆச்சரியமான உண்மையான பழமொழி. நம்ம வாய் விட்டு சிரிக்கும் போது உடம்பில் உள்ள ஒட்டுமொத்த தசைகளும் இயங்குது. இதன் காரணமா மன அழுத்தம் குறையுது. கொழுப்பை குறைக்கும் வகையில வளர்ச்சிதை மாற்றம் வேகமா நடைபெறுது. எனவே வாய் விட்டு சிரிக்கணும். கொழுப்பை குறைக்கணும்னா நட்ஸ் தினமும் சாப்பிடுங்க. வாரம் ஒரு கப் அளவு எடுத்து வச்சு அதை வாரம் முழுவதும் சிறிது சிறிதாக சாப்பிடுவாங்க. ஏன்னா வாரம் ஒரு கப் அளவு சாப்பிட்டு வந்தா கொழுப்பு குறைஞ்சி உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் செய்ய மறக்காதீங்க.